நாம் இன்று பார்க்க இருப்பது பூந்தமல்லி அருகில் உள்ள நசரத்பேட்டை காசி விஸ்வநாதர் கோயில். மூலவர் காசி விஸ்வநாதர், தாயார் காசி விசாலாட்சி அம்மன். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில், மிக அமைதியான கோயில். மிக அமைதியான மாறாத கிராமமும் கிராம மக்களும். பெரிய நகரத்தில் ஒரு கிராமம் நசரத்பேட்டை. நசரத்பேட்டை பண்டைய காலத்தில் புருஷமங்கலம் என்றும் தர்மபுரி க்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்பட்டது. இக்கோயில் ஆரிய வைஷ்யாபிரி செட்டியார் சமூகத்தால் நிர்வாகம் செய்யப்பட்டது. இப்போது இந்த கோயில் தொகுப்பு கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பரம்பரை அல்லாத அறங்காவலர் அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. இக்கோயிலில் சிவாகம முறைப்படி பூஜைகள் நடக்கின்றன. நாம் செய்யும் பாவங்களை போக்கும் சிவபெருமானாய் காசி விஸ்வநாதர் இருக்கிறார். காசிக்கு போய் காசி விஸ்வநாதரை தரிசிப்பதால் பெறும் பலனை இங்கு அருள்பாலிக்கும் இறைவனையும் இறைவியையும் வழிபட்டாலேயே பெறலாம். இக்கோயிலில் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் 5, 6, 7 தேதிகளில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய பகவான் தன் கதிர்கொண்டு பூஜைகள் செய்கிறார். நந்தி பகவான் சிரித்த முகத்துடன் தலையை வலது பக்கம் சாய்த்து சிவனை நோக்கிய வண்ணம் உள்ளார். வலது காலில் ஒரு நாகம் பிடிபட்ட நிலையில் இருக்கிறது. இந்நாகம் கார்கோடக மகரிஷி ஆவார். இவர் இத்தலத்தில் முக்தி அடைந்துள்ளார். கோயில் அமைப்பு. இக்கோயிலில் காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி அம்மன் சன்னதிகளும், விநாயகர், முருகன், வள்ளி தெய்வானை, நவகிரகம், பைரவர் சன்னதி, உபசன்னதிகளும் உள்ளனர். கோயிலின் பிரகாரத்தில் சிறிய ஐயப்பன் சன்னதியும் உள்ளது. சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். அஷ்டமி பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஊரில் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேத கல்லூரியும் மருத்துவமனையும், பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளால் 1993ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இவ்வூரில் நாகாத்தம்மன், பெரியபாளையத்தம்மன் கோயில், ஆதிபராசக்தி கோயில், சாய்பாபா கோயில், பச்சை வண்ண பெருமாள் கோயில் ஆகிய கோயில்கள் உள்ளன. திருவிழாக்கள். ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது. கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் திருவிழாவாக நடைபெறுகிறது. முருகன், வள்ளி, தேவயானை, திருக்கல்யாணம் மற்றும் ஆருத்ரா ஊடல் நிகழ்வும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை பெங்களூர் சாலையில் பூந்தமல்லிக்கு அடுத்த ஊர் நசரத்பேட்டை. வண்டலூர் அவுட்டர் 8 வழி சாலையில் பெங்களூர் சாலையில் இறங்கும் இடம் நசரத்பேட்டை. காந்தி தெருவில் உள்ளது இவ்வாலயம். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.